கஸ்டர்ட் ஆப்பிள் மாதிரி இருக்கா இது? இல்ல இல்லையா, அதுதான் கஸ்டர்ட் ஆப்பிள் இல்லையா? அதான கஸ்டர்ட் ஆப்பிள். கோவா இது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் தான். இது கஸ்டர்ட் ஆப்பிள் சீதாபுரத்தில் இருக்க போர்டில் அது பார்த்துட்டாங்க. ஹை டென்சிட்டி பிளான்டிங்கில் வந்து போட்டிருக்கிறோம். இது வந்து அர்கா சஹான் வெரைட்டி. இது வந்து இப்போ நல்ல பயங்கரமாக பிக்கப் ஆகிட்டுருக்கு. ஆந்திரா அதே மாதிரி தெலுங்கானா இல்லைலாம் வந்து அது மாதிரி மகாராஷ்டிராவில் இது வந்து ஏக்கர் கணக்கில் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நர்சரி வந்து லட்சக்கணக்கில் வந்து இந்த பிளான்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் மக்கள் எப்போவுமே லேட்டு, விவசாயிகளும் சரி யாரும் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. இது வந்து அருமையான கிராப்பு. என்னென்னா தண்ணி கம்மியாக இருக்கிற இடங்களில், ஒரு மானாவாரியான இடங்களில் இது ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. இது வந்து இதனுடைய இது என்னென்னா, சாதாரணமாக ஒரு கஸ்டர்ட் ஆப்பிள், நார்மல் கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து ஒரு 250-300 கிராம் அளவுதானே இருக்கும். இது வந்து 700-900 கிராம்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒரு பழம் ஒரு கிலோ வரும். இது வந்து செயின், இப்போ ரிலையன்ஸு இதெல்லாம் மோர் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குல்ல, இப்போ செயின் இதில் வந்து இது நிறைய வந்து சேல் ஆகிட்டுருக்கு. கஸ்டர்ட் ஆப்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, வேல்யூ அடிஷன் என்ன? பழம் சாப்பிட்றோம், வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஆ கேன்சருக்கு, ஆ மெடிசினல் பிளான்ட், ஓகே. கேன்சருக்கு இது இல்லை, இது வந்து முல்சீத்தா இருக்கு இல்லையா, யூரிகேட்டாக தான் கேன்சருக்கு யூஸ் ஆகும். இது இது எதுக்காக பண்ணுறாங்க? பேர்ல இருக்கு கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ண, நேச்சுரல் கஸ்டர்ட் பவுடருக்கு பண்ணலாம். அப்புறம் வந்து முக்கியமானது உங்களுக்கெல்லாம் பிடிச்சது ஐஸ்கிரீமுக்கு இது முக்கியமான ஒரு இன்புட். அதாவது நேச்சுரல் ஆர்கானிக்காக வந்து நல்ல காஸ்ட்லியான இதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். அதனால் வேல்யூ அடிஷனுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம சாதாரணமாக இங்கே கஸ்டர்ட் ஆப்பிளுக்கு பெரிய மதிப்பே கிடையாது இல்லையா? ரோட் சைடில் வந்து விற்கிறாங்க, நம்ம யாரும் சாப்பிட்றது இல்லை, சளி பிடிச்சிரும் அப்படின்னலாம் நினைக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட், லட்சக்கணக்கில் வந்து டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து மலையிலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இது சாதாரணமாக ஹில் ஏரியாவில் இருக்கிறவங்க அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதனுடைய ட்ரூ வேல்யூ வந்து இருக்குது. அந்த ட்ரேடர்ஸ் வந்து இதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. பெரிய லெவலில் வந்து இப்போ இங்கேருந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4 times வேறு எதுலேயோ கிடைக்குமா? 4 times to 5 times வந்து அதிகமாக ட்ரேடர்ஸ் வந்து எடுத்து போய் விற்று அதை வாங்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை எடுத்து தரம் பிரித்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கிரேடிங் மட்டும் பண்ணி விற்றா போதும், 5 மடங்கு காஸ்ட்டு அதிகமாக வந்து கிடைக்குது. இதில் வந்து இந்த வெரைட்டி அர்கா சஹான் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு தனியாக இருக்குது. இந்த அர்கா சஹான் வெரைட்டியில் உள்ள ட்ராபேக் என்னென்னா, இது வந்து பாலினேஷன் இதில் வந்து நேச்சுரலாக கிடையாது. இது என்ன பண்ணணும்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் பண்ணணும். காலையில் ஒரு 6 மணிக்கு இந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸில் வந்து இந்த ஆந்தரை கொண்டு போய் அவர் லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணணும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் எமாஸ்குலேஷன் பண்ணக்கூடாது, ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணும். எமாஸ்குலேஷனு ரிமூவல் ஆஃப் மேல் இது பார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அந்த இது போலன்ஸை கொண்டு போய் அதை டஸ்டிங் பண்ணால் போதும். பாலினேஷன் மட்டும், ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் கொஞ்சம் பண்ணணும். அது சின்ன ஒரு வேலை, அது மட்டும் அந்த மாதிரி செய்யலைன்னா உங்களுக்கு அந்த சைஸ் கிடைக்காது. 600-900 கிராம் வரைக்கும் அந்த சைஸ் வராது. இது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இப்போ கஸ்டர்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பூனில் அழகாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்து சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி. நம்ம கஸ்டர்ட் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சீட்ஸ் நிறைய இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லையா, அது இடையில வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரசித்து சாப்பிடும்போது அது ஒரு பிரச்சனை இல்லையா. இதில் வந்து சீட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்க, ஓகேவா? போலன் கிரெயின்ஸா, போலனுக்கு வந்து இதே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அந்த நார்மல் கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் பாலினேஷன் பண்ணாமலேயே வந்து வருது, ஏன்னா பக்கத்தில்
வச்சிருக்கணும். ஒரு 20 ட்ரீஸுக்கு ஒரு ஒரு நார்மல் கஸ்டர்ட் ஆப்பிள். இந்த நார்மல் கஸ்டர்ட் ஆப்பிளையும் இது வந்து ஒரு வெரைட்டி, பாலாநகர். பாலாநகர்ங்கிறது வந்து ஒரு கஸ்டர்டு வெரைட்டி. இது இதில் கர்நாடகாவில் உள்ளது. அதை அதை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுலேயும் ஒரு குவாலிட்டி கஸ்டர்ட் ஆப்பிள் நார்மலில் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி பாலாநகர். இப்போ வந்து ப்ரைவேட் வெரைட்டியில் வந்து என்கே கோல்டு அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கல்டிவேஷனே வந்து கிரேப்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, சும்மா இப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. கிரேப்ஸுக்கு வந்து நம்ம பந்தல் போடுவோம் இல்லையா, டெலிஃபோன் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட் இருக்கு இல்லையா, எப்படி கம்பி இப்படி நாட்டிட்டு அந்த கம்பியில் வந்து படுத்தி விடுறது, அந்த இப்படி மேலே கொண்டுட்டு அந்த கம்பியில் இந்த ஒரு பிரான்ச்சஸாக வந்து பண்ணிவிட்டு அப்போ வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் அதிகமாகும். ட்ரைனிங் மெத்தடும் பண்ணுறாங்க. ரைட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்.